ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல் சிவமடத்தியமன். நான் தான் சிவமன். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த யூஎஸ்பி ஜாய்ஸ்டிக் எப்படி நம்ம பிசியில் இன்ஸ்டால் பண்ணி விளையாட சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போட்டு வீடியோ மிஸ் பண்ண பார்க்குறேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ குள்ள போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஜாய்ஸ்டிக் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 350 ரூபா. இந்த 350 ரூபாய் இந்த ஜாய்ஸ்டிக் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, சூப்பராகவே சொல்லலாம். இந்த பட்டன் எல்லாமே கிளிக்கியாக இருக்குது, ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. எந்த ஒரு குறையும் சொல்ல முடியல. இதோட ஒயரோட லென்த் பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர் கிட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல லென்த்தான ஒயரே இருக்குது, நம்ம கனெக்ட் பண்ணி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டே விளாட்லாம். ஸோ இந்த கொடுக்குற காசுக்கு இந்த 350 ரூபாய்க்கு இந்த ஜாய்ஸ்டிக் நல்ல குவாலிட்டி ஒர்த்தாக இருக்குது சொல்லலாம். சரி, இது எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணி கேமுக்கு விளாடுறதுக்கு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இது நம்ம வந்து ஏதாவது ஒரு யூஎஸ்பி போர்ட்டில் இன்சர்ட் பண்ணிவிடும். ஸோ இன்சர்ட் பண்ணுற உடனே நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவை, அதுவாகவே தானாகவே டிரைவர் இன்ஸ்டால் ஆகிக்கும். ஸோ நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணதான் இப்போ காமிக்கிறேன். நான் கூட நினச்சேன், இது வாங்கக்குள்ளே வெறுமே பாக்ஸில் இந்த ஜாஸ்டிங் மட்டும் தான் இருந்தது, டிரைவர் சாஃப்ட்வேர் எதுவுமே கொடுக்கல. ஸோ நெட்டை தான் சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் நான் இன்சர்ட் பண்ண உடனே அதுவே டிடெக்ட் ஆகி இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நான் இந்த அனலாக் பட்டன் அழுத்தோடனே ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஜாஸ்டிக் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது எப்படி நம்ம ஒர்க் ஆகுது செக் பண்ணுறதுக்கு, நம்ம வந்து இப்போ வந்து கண்ட்ரோல் பண்ணர் போயிடுங்க. கண்ட்ரோல் பண்ணர் போயிட்டு ஹார்ட்வேர் அண்ட் சவுண்ட்ஸ் அப்படி போயிட்டு இப்போ டிவைஸுக்கு ப்ரிண்டர்ஸ் போங்க. அப்போ தான் என்னென்ன டிவைஸ்லாம் கனெக்டில் இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஜாஸ்டிக் சொல்லிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்தீங்கன்னா நம்ம ஜாஸ்டிக் கனெக்ட் ஆகிடுச்சு சிஸ்டம் கூட. ஸோ இது எல்லா பட்டனும் ஒர்க் ஆகுதா அப்படி செக் பண்ணிக்கலாம் ஒரு தடவை. அது ரைட் கிளிக் பண்ணி கேம் கண்ட்ரோல் செட்டிங்ஸ் போயிடுங்க. கிளிக் கொடுத்துட்டு இதில் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டிங்கன்னா டெஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஜாஸ்டிக்கை டெஸ்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் லெஃப்ட்டு அன்லாக் ஸ்டிக்கை நான் மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ண உடனே நான் பார்த்திங்களா அந்த ப்ளஸ் ஐக்கான் வந்து மூவ் ஆகுது. ஸோ அப்போனா நம்ம ஜாஸ்டிக் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதேமாரி இந்த ரைட் அனலாக் யூஸ் பண்ணக்குள்ள அந்த இசட் ரொட்டேஷன்லாம் ரொட்டேட் ஆகுதா பாருங்கள். ஸோ அப்போ ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ நான் மற்ற பட்டன்லாம் அழுத்துக்குள்ளே இங்கே பட்டன்லாம் கிளிக் ஆகுதான் பார்த்துங்க எல்லா பட்டனும். ஸோ இந்த ஆரோக்கு அழுத்துக்குள்ளே இங்கே இருக்கிற பட்டன் இந்த இருக்கிற ஆரோ மார்க்னா வரும். ஸோ அப்போனா இந்த பட்டன் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்படி தான் நீங்கள் செக் பண்ணணும், எல்லா பட்டனும் ஒர்க் ஆகுதான் செக் பண்ணிக்கங்க. நம்ம ஜாஸ்டிக் கனெக்ட் பண்ணிட்டோம், எந்த டிரைவரும் இதுக்கு இன்ஸ்டால் பண்ண தேவை. ஸோ ஈஸியாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதேமாரி தான் கனெக்ட் ஆகிடும், பட் ஆனால் எந்த பட்டனும் கீ ஒர்க் ஆகாது. அப்படி ப்ராப்பராக ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் இதில் இருக்க பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போயிடுங்க. டெஸ்ட் பார்க்குற செட்டிங்ஸ் போயிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேலிபிரேட் இருக்குல்ல, அந்த கேலிபிரேட்டை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்து இதுவே டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுவோம் அந்த யூஎஸ்பி ஜாஸ்டிக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோடனே இப்போ என்ன சொல்கிறதுனா, இந்த லெஃப்ட் அனலாக்ஸ் இருக்கே நம்ம மூவ் பண்ண சொல்லுது. ஸோ மூவ் பண்ணால் மூவ் ஆக தான் பார்த்துங்க. ஸோ மூவ் ஆச்சுன்னா ஓகே, அப்படின்னா மூவ் ஆச்சுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பட்டன் இதில் கிளிக் கொடுங்க, அப்போ தான் நெக்ஸ்ட்டு மூவ் ஆகும். ஸோ கிளிக் கொடுத்து நெக்ஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது மறுபடியும் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போ ரைட் அனலாக் ஸ்டிக்கை மூவ் பண்ணுங்கள். அதேமாரி ரைட்டு லெஃப்ட் மூவ் பண்ணுங்கள். அப்போ இது ஆசலிஸ்ட் ஆகுதான் நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஏதாவது ஒரு பட்டன் கிளிக் பண்ண போனோம், நெக்ஸ்ட்டு நீங்கள் மவுஸில் கிளிக் பண்ண தேவை. இந்த பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ அப்டவுன் சொல்லிட்டு ரைட் அனலாக் ஸ்டிக்கில் மூவ் பண்ணுங்கள். இப்போயும் ஆசலேஷன் ஆச்சுன்னா சரி ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இல்லை ரைட் கிளிக் கொடுங்க. எதுக்குன்னா இப்போ கான்ஃபிகர் பண்ணுது. ஸோ நம்ம டிரைவர் சாஃப்ட்வேர் இதில் இன்ஸ்டால் பண்ணுது. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்தலாம். ஏதாவது ஒரு பட்டன் ஓகே கேல்குலேட்டர் ஃபினிஷ் ஆகிடுச்சு, நம்ம ஃபினிஷ் கொடுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபினிஷ் கொடுத்தோன்னே இப்போ நீங்கள் ஒரு வேளை ஜாஸ்டிக்கு இதில் ஒர்க் ஆகணும்னு டெஸ்ட் பண்ணக்குள்ளே ஒர்க் ஆகலாம்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் அந்த கேல்குலேட் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம எப்படி நம்ம கேமுக்கு செட் பண்ணி விளையாட சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ காட் ஆஃப் வார் கேமுக்கு நான் செட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜாஸ்டிக்கை காட் ஆஃப் வார் கேமுக்கு எப்படி கான்ஃபிகர் பண்ணி விளையாட சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த காட் ஆஃப் வார் கேம் பார்த்தீங்கன்னா 195 GB தான். இது எப்படி இன்ஸ்டால் பண்ணி விளையாட சொல்லிட்டு நான் வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ என் ஸ்க்ரீனில் இருக்கிறேன், இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம செட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கேம் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே டாஸ்க் பாரில் அதை ரைட் கிளிக் கொடுத்து டீபக் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தா எமுலேட்டர் வந்துடும். எமுலேட்டர் வந்து கான்ஃபிகர் கொடுங்க. கான்ஃபிகர் போயிட்டு அதில் கண்ட்ரோல்ஸ் கொடுங்க. அதை போய் ப்ளக்இன் செட்டிங்ஸ் கொடுங்க. ப்ளக்இன் செட்டிங்ஸ் வந்தவொடனே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மெசேஜ்னு இருக்கும், அதை எடுத்துகிட்டு நீங்கள் ரா இன்புட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேட் ஒன்று வந்துடுங்க. பேட் வந்துட்டு நான் ஏற்கனவே கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி கான்ஃபிகர் பண்ண சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் லெஃப்ட் அனலாக் ஸ்டிக் அப்புன்னு இருக்குது, நான் அப்புன்னு கொடுத்துட்டேன். ஸோ ஓகேங்களா, அப்புக்கு கான்ஃபிகர் ஆகிடுச்சு. அதேமாரி ரைட்டுக்கு ரைட்டு, லெஃப்ட்டுக்கு லெஃப்ட்டு, டவுனுக்கு டவுனு, ஓகேங்களா, கான்ஃபிகர் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதேமாரி ஒவ்வொரு பட்டனும் நீங்கள் இதில் மவுஸை செலக்ட் பண்ணி கிளிக் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்றமாரி கான்ஃபிகர் ஆகிடும். ஸோ இது கான்ஃபிகர் பண்ணுறோடனே கீ அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமே நம்ம விளாட்லாம். ஸோ இப்போ கான்ஃபிகர் பண்ண பார்த்தீங்களா, அதுக்காக நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கலாம். பண்ணி ஒரு சின்ன கேம் ப்ளே பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து நியூ கேம் கொடுக்குறேன். இதெல்லாம் கட்
ஸோ நல்லாவே இருக்குது கேம் ப்ளே, நீங்கள் பார்க்குறீங்க. பட்டன்ஸ் எல்லாமே டைட்டாக நல்லா கிளிக்கே இருக்குது, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுறதுக்கு. ஸோ நீங்கள் இது கேம் இந்த ஜாஸ்டிக் வாங்கினச்சா கே பை லிங்க் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.